ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவிட் நைன்டீன்லேருந்து மெல்ல மெல்ல வெளியில் வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பி வந்துட்டுருக்குறோம். நாம் எப்படி தூசி படிஞ்ச டைரியை தூசி தட்டிவிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிப்போம்ல, அது மாதிரி நம்ம தலைவர் போப் ஃப்ரான்சிஸ் நம்முடைய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் எடுத்த முடிவுகளை மறுபடியும் கிரியேட்டிவாக வித்தியாசமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி விடுறாங்க. என்னங்க அப்படி கிரியேட்டிவ், என்ன வித்தியாசமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆயர் மாமன்றம் பிஷப் சினாட், இதை பற்றி நம்ம கேட்டிருப்போம். எங்கேயோ ஒரு மூலையில் வத்திக்கான் சிட்டியில் நம்மளுடைய போப்போட கர்தினல்மார்கள், நம்மளுடைய ஆயர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி நம்மளுடைய திருச்சபையினுடைய முன்னேற்றத்தை பற்றி கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து அது அந்த மாமன்றத்தோட கடைசியாக ஒரு திருத்தூது மடலாகவோ ஒரு புத்தகமாகவோ வெளியில் வரும். அந்த புத்தகத்தை நம்ம ஆய்ந்து படித்து அதுக்கு செயல் வடிவம் கொடுப்போம். ஆனால் இந்த வருஷம் அக்டோபர் 2023 நடக்க போகின்ற ஆயர் மாமன்றத்துக்கு ஒரு வித்தியாசமான அழைப்பாக கொடுக்கிறாரு. அதனுடைய தயாரிப்பு இந்த வருடம் 2021 அக்டோபர்லயே தொடங்கிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த முறை நம்ம போப்பு ஒரு யூ டர்ன் எடுத்து எல்லாத்தையும் அப்சைட் டவுனா மாத்திருக்கிறாரு. 2023 ஆண்டு அக்டோபர் மாதத்துல நடக்க போகிற ஆயர் மாமன்றத்துக்கு 2021 அக்டோபர் இப்ப இருந்தே தயாரிப்பு தொடங்கிட்டாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் நானும் தாங்க. நாம ஒவ்வொரு தனி மனிதராகவும் பங்குலையும் மறைமாவட்ட அளவிலையும் நாம் திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் கலந்து பேசி எடுக்கிற பதிவு செய்கிற முடிவுகளை தான் வருகிற 2023 ஆண்டு நடக்க போகிற மாமன்றத்தில் கலந்து பேச போகிறாங்க. இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு லோகோ லட்சணை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு சினிமாவை பற்றி ஒரு வால் போஸ்டரில் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதில் யார் ஹீரோ ஹீரோயின், இந்த படம் ட்ராஜடியா காமெடியான்னு சொல்லிட்டு நச்சுன்னு நம்மளுக்கு புரிய வச்சுருவாங்க. அது மாதிரி தான் இந்த லோகோவில் இந்த ஆயர் மாமன்றத்தோட ஒட்டுமொத்த நோக்கத்தையும் நச்சுன்னு புரிய வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட் இசபெல் தி சேலியஸ் அப்படின்றவங்க வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. இந்த லோகோவை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம மரம்னாவே எல்லாமே பச்சை கலரில் தான் யோசிப்போம். ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் இந்த இடத்துல மரத்தை ஒரு ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மரம் என்னவாக இருக்கணும்? ஒரு வித்தியாசமான மரமாக இருக்கணும். அதுதாங்க சிலுவை மரம். சிலுவை மரத்தில் அதனுடைய கிளைகளை வந்து அசைந்தாடுகின்ற கிளைகளாக நம்ம பார்க்குறோம். அந்த அசைந்தாடுகின்ற கிளைகள் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலை குறிக்கும். இந்த மரத்தின் மேலே காணப்படுகின்ற ஒரு வட்டம் கதிரவனையும் நற்கருணை ஆண்டவரின் திருப்பிரசனத்தையும் குறிக்கும். இந்த மரத்தினுடைய நிழலில் தான், இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவரின் வழிநடத்தலில் தான் நாம் ஒரே குடும்பமாக பயணம் செய்கின்றோம். மரத்தின் கீழே காணப்படும் 15 நிழல் உருவங்கள் மனுக்குலத்தின் பிரதிநிதிகள். குழந்தைகள், சிறியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள், வறியவர்கள், வயோதிகர், நோயுற்று நலம் நாடுபவர்கள், இடம்பெயர்ந்த அகதிகள், கிறிஸ்தவராக இருந்தும் ஓரமாக ஒதுங்கி வாழ்பவர்கள், ஆயர்கள், அருட்கண்ணியர்கள் என 15 வகைப்பட்ட நிழல் படங்களை நாம் காண்கின்றோம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறம் பளிச்சென நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும், 5 வகையான நிறங்கள் 5 கண்டங்களை குறிப்பதாகவும் இருக்கின்றது. இத்திருக்கூட்டத்தை வழிநடத்துபவர்கள் ஆயர்களோ அருட்கண்ணியர்களோ அல்ல, ஒரு சிறு குழந்தைதான் முன்னோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றனர். இதிலிருந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர், சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இங்கு தகர்த்தெறியப்படுகின்றது. இந்த படத்தை உற்று நோக்கினால் அனைவரும் ஓர் இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். அனைவரின் கால்களும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய திருச்சபை தேக்க நிலையில் இருக்கின்ற திருச்சபை அல்ல, மாறாக இயங்குகின்ற இயக்கமுள்ள திருச்சபை என்பதை நமக்கு குறிக்கின்றது. அடுத்ததாக நம்ம இந்த லோகோல கவனிக்க வேண்டிய 3 குறிச்சொற்கள் இல்லைனா டேக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன். ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு. ஒன்றிப்பு, ஒருவர் மற்றவரோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் கொள்ள வேண்டிய உறவு, உயிர் தரும் உறவாக, ஒருவர் மற்றவனுடைய வளர்ச்சியை தூண்டி எழுப்புகின்ற உறவாக ஒன்றிப்பு இருக்க வேண்டும். அடுத்ததாக பங்கேற்பு, ஒருவர் மற்றவரோடு இணைந்து திரு அவையின் இருத்தலிலும் இயக்கத்திலும் இறை வார்த்தை பகிர்விலும் அருளடையாள கொண்டாட்டங்களிலும் நம்பிக்கை வாழ்விலும் பங்கேற்பது, கேட்பது, உரையாடுவது, தேர்ந்து தெளிவது. பணி, நற்செய்தி அறிவிப்பு பணியே நமது இலக்காகும். நம்முடைய வாழ்வியல் தலங்களிலும் பணி வாழ்விலும் நற்செய்தி காட்டும் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி சான்று பகர்வது. விளிம்பு நிலையில் உள்ள மக்களை தேடி சென்று அவர்களுக்கு பணி ஆற்றுவது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், லோகோவோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? செம்மடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட போயிடாதீங்க. இந்த 3 வார்த்தைகளும் ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்முடைய உள்ளத்திலையும் உணர்வுகளிலும் ஒரு லவ் சாங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அப்பதான் நம்மளோட தலைவர் இயேசு கிறிஸ்து கண்ட கனவை நாம நிஜமாக்க முடியும். என்ன களத்துல இறங்கி பணி செய்ய தயாராயிட்டோமா?